இந்த பேண்டமிக் அப்புறமா ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸே நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டேபிள் ஜாப்ஸ் இல்லை. ஸோ அப்போ இன்செக்யூரிட்டி, ஸோ அதனால நிறைய தூக்கமின்மை, நிறைய பதட்டம், மன அழுத்தம், இதெல்லாமே இன்ஹரண்ட்டாக இந்த ஒரு 2-3 இயர்ஸில் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அதுவுமே ஒரு ப்ரெஷர் தான். ஸ்ட்ரெஸ் மட்டும் அதிகமாக இருக்குது, ஏன்னா டார்கெட்ஸ் இருக்குது, அச்சீவ் பண்ணணும், இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. இதை நான் எப்படி கையாள்றது அப்படின்னு நம்ம அதை அறிவுபூர்வமாக அப்ரோச் பண்ணணுமே தவிர உணர்வு ரீதியாக ஒரு நீஜர்க் டெசிஷனாக அவங்களோட சண்டை போடுறது இல்லைனா ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணுறது அப்படி நம்ம பண்ணாமல் ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கிற ஒரு இது விஷயம், சொல்யூஷன் ஓரியன்டாக நம்ம யோசிக்கிற திங்கிங் பேட்டர்னுக்கு ஷிஃப்ட் ஆகும் பொழுது நிறைய நேரத்தில் அந்த பிரச்சனையே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து மாற்றக்கூடிய ஒரு வலிமை நம்ம. ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம மனநல மருத்துவர் டாக்டர் ரம்யா சம்பத் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். இது மவுண்டெக்ஸ் சேனல் வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நம்ம ரெகுலராக நம்ம வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற மன அழுத்தம், குடும்ப மன அழுத்தம், யங்ஸ்டர்ஸ்க்குள்ள மன அழுத்தம் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இப்போது எல்லாருமே சொல்கிற ஒரே இது ஒர்க் ப்ரெஷர் டாக்டர், கரெக்டுங்களா? இன்றைக்கி அதுவும் பேண்டமிக் அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அதில் வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ணுறோம் ஜாலின்னு நினச்சிட்டு இருப்போம் ஸ்டார்டிங்கில். பட் அது எவ்வளோ பெரிய ஒர்க் ப்ரெஷர் டாக்டர், அதை பற்றி உங்கள்கிட்ட எவ்வளோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் குழந்தைகளுக்கு கூட அது ஒரு பெரிய ப்ரெஷர் தான். இப்போ பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அதுவுமே ஒரு ப்ரெஷர் தான். ஏன்னா வந்து நமக்கு சோஷியல் கனெக்டட்னஸ், இப்போ வந்து மனநலம் சம்மந்தமான ஆய்வுகளில் முக்கியமாக ஒருத்தருடைய ஹாப்பினஸ்ஸை நிர்ணயம் பண்ணுறது ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் மணி ஆர் ஃபினான்ஷியல் விஷயங்கள், பேசிக் நெசசிட்டிலாம் இருந்தால் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எது நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா சோஷியல் கனெக்டட்னஸ், அதாவது ஒரு எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒரு சமூகத்தில் கனெக்டடாக இருக்கோம். கனெக்டட் அப்படின்னா வந்து ரியல் டைம் கனெக்டட்னஸ், நம்ம ஃபேஸ்புக்கில் பேஜ் போட்டோன்னா எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவில் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது இல்லை. நமக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனைனா நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேராவது நம்ம சொல்கிறத கேட்பாங்களா. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு 3-4 ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு கனெக்டட்னஸ் தேவைப்படுது. அதுதான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஆப்ரேட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு பஃபர் சிஸ்டம். நிறைய பேருக்கு வந்து அது ஒர்க் பிளேஸில் அமையும். இப்போ நேர்லேயே ஒருத்தர் பழைய கால முன்ன காலத்தில் பார்த்தோன்னா ஒரே இடத்துல தான் ஒரு 20 வருஷமாக வேலை செய்வாங்க. அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை தெரியும், நமக்கு அவங்க குடும்பத்தை தெரியும், அப்படி இன்ஹரண்ட்டாக ஒரு பஃபர் சிஸ்டம் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஒர்க் அப்படிங்கிறதே வந்து அதனுடைய ப்ரெஷர்ஸும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து டிரான்சியண்ட்டான ஜாப்ஸில் இருக்கும், ரொம்ப நமக்கு ஒரு ரியல் டைம் க்ளோஸ்னஸோ கனெக்டட்னஸோ இல்லாமல் மாறி போகும் பொழுது ஒர்க்கில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா டார்கெட்ஸ் இருக்குது, அச்சீவ் பண்ணணும், இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அண்ட் இந்த பேண்டமிக் போது நம்ம யாரையுமே ஒரு முகத்துக்கு முகம் கூட பார்க்காம வெறும் 4 சுவருக்குள்ளே ஒரு கேஜெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதாவது ஒர்க்குனால ப்ரெஷர் அப்படிங்கிறத விட ஆல்டர்னேட் ரிலாக்ஸேஷன் எதுவுமே நமக்கு ஒர்க்கில் இல்லை. நம்ம வந்து ஈஸியாக ஒருத்தரை பார்த்து சகஜமாக பேசுகிறதுக்கோ இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு சேர்ந்தா மாதிரி நம்ம ஒர்க் பிளேஸ் கொலீக்ஸோடு சேர்ந்து ஒரு வெளியில் போகிறதுக்கோ எந்த வாய்ப்புமே இல்லாத போது இந்த பேண்டமிக் அப்புறமா ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸே நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேண்டமிக் அப்புறம் நமக்கு தெரியும் நிறைய இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான பிரச்சனையாச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டேபிள் ஜாப்ஸ் இல்லை. ஸோ அப்போ இன்செக்யூரிட்டி, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, இல்லை வந்து ஃப்யூச்சரில் இருக்குமா, இல்லைனா எப்போ நான் வந்து இந்த வேலையிலேருந்து வெளியில் தள்ளப்படுவேன் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நிறைய பேர் வேலையில் இருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய தூக்கமின்மை, நிறைய பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாமே இன்ஹரண்ட்டாக இந்த ஒரு 2-3 இயர்ஸில் அதிகமாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பர் டாக்டர். இப்போது ஒர்க் ப்ரெஷர்னு சொல்கிறம்போது நிறைய விஷயம் இருக்குது டாக்டர். இப்போ பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது கூட நிறைய நெகட்டிவிட்டி வரும், நம்மளை முன்னேற முடியாமல் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி அதை எப்படி டாக்டர் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது, எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வர்றது, பாசிட்டிவ் அப்ரோச் எப்படி பண்ணுறது? இப்போ ஒர்க் பிளேஸில் நமக்கு வந்து ஒரு விஷயம் எதிர்மறையான ஒரு உணர்வை ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த உணர்வு பேஸ்டாக மட்டும் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து பிரெயினில் பார்த்தோன்னா எமோஷ்னல் பிரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இப்போ அனிமல்ஸில் இல்லை எல்லாத்துலேயுமே அந்த எவல்யூஷனரி முன்னாடியே இருக்கிற ஒரு பிரெயின். அதாவது ஒன்றுக்கு நம்ம இன்னரண்ட்டாக பிடிக்கலைன்னு நம்ம எல்லாத்தையுமே ரெண்டாக வந்து வகைப்படுத்துவோம். ஆனால் முக்கியமாக லாஜிக்கல் பிரெயின்னு மனிதர்களுக்கு இருக்குது. லாஜிக்கல் பிரெயின் என்ன எதுக்கு அப்படின்னா, இதில் எது வந்து எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் அந்த லாஜிக்கல் பிரெயின் நமக்கு பயன்படணும். அப்போ எமோஷ்னல் பிரெயின் வந்து இப்போ என் பாஸ் என்ன சத்தம் போட்டுட்டாங்க, இல்லை இப்படி ஆயிடுச்சு என்னுடைய ஒர்க் பிளேஸில் அப்படின்னு நமக்கு அன்பிளசன்னஸை கொடுத்தாலும்
அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு தற்காலிகமாக இருக்கலாம். லாஜிக்கல் பிரெயின்னால் இது வந்து எனக்காக ஒரு பர்சனல் லெவலில் சொல்லப்பட்ட விஷயம் இல்லை, இதை நான் எப்படி கையாளுறது அப்படின்னு நம்ம அதை அறிவுபூர்வமாக அப்ரோச் பண்ணணுமே தவிர உணர்வு ரீதியாக ஒரு நீஜர்க் டெசிஷனாக அவங்களோட சண்டை போடுறது இல்லைனா ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணுறது அப்படி நம்ம பண்ணாமல் அந்த சூழ்நிலையில் என்ன அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்க, இன்னும் இந்த ஸ்கில் செட்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், இல்லைனா நான் இதை எப்படி பெட்டராக அப்ரோச் பண்ணணும், இல்லை நான் யார்கிட்ட என் ஒர்க் பிளேஸில் ஹெல்ப் கேட்க முடியும். ஸோ அதே விஷயத்த நம்ம லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணும் பொழுது ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கிற ஒரு இது விஷயம், சொல்யூஷன் ஓரியன்டாக நம்ம யோசிக்கிற திங்கிங் பேட்டர்னுக்கு ஷிஃப்ட் ஆகும் பொழுது நிறைய நேரத்தில் அந்த பிரச்சனையே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து மாற்றக்கூடிய ஒரு வலிமை நம்மளுடைய பிரெயினுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பர் டாக்டர். ஒர்க் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எல்லாருமே புரியுற மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். விவர்ஸ், நம்ம வந்து ஒர்க் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு டாக்டர் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.